கோடிமச்சான் சபை பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் நடத்த போகிறது வந்து ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சி தான். இதை நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணணும். அதில் சில சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு, அதையும் நீங்கள் சிந்தித்து செஞ்சாங்க. இப்போ இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்ம வெளியூர்ல இருந்துலாம் வேற யாரையும் கூப்பிட போறது இல்லைங்க. நம்ம சபையை சேர்ந்த நமது பெண்கள் தான் வந்து பங்கேற்க போகிறோம். இந்த விளையாட்டு நிகழ்ச்சி எப்படிப்பட்டதுங்கிறத பற்றி அவங்களாம் வந்து மேலே இருந்த பிறகு நான் அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட்டு முதலாவது இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க வரப்போகிறது யார் தெரியுமா? நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம சர்ச்சில் என்ன ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் கேட்டாலும் சரி, ஒரு ஊழியக்காரங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் மின்ன இருந்து தான் ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு அக்கா எல்லா க்வெஸ்சனுக்கும் தான் தான் பதில் சொல்லுவாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம சுமதி அக்கா. தனக்கு கைப்பற்றி வரவேணுமா சுமதி அக்கா? அடுத்தது ரெண்டாவதாக வரப்போறது யார் சொல்லுமா? சாந்தம். பைபிள் வந்து சாந்தத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்கு. சாந்தமோ சாந்தம், வேற யாரும் இல்லை, சாந்தமான நம்ம ஜெமிலா அக்கா தாங்க. கைப்பற்றி வரவேணும். அடுத்தது வரப்போகிறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே. பூனாலும் நல்லா வாசனையாக இருக்கும், மலர்னாலும் நல்லா வாசனையாக இருக்கும், வேற யாரும் இல்லை, பூமலர் வாசு. பூமலர் வாசவர்களே வருக. அடுத்தது நாலாவது வரப்போகிறது யாருன்னா, நம்ம சர்ச்சில் பெண்கள் கூட்டம் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக விடுபடும் ஓடி வந்து பெண்கள் கூட்டம் சனிக்கிழமை ஆனால் நடத்துறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஆர்வமாக நம்ம சர்ச்சில் எல்லா விஷயத்துலையும் முன்னே நிற்கிறவங்க. அது மட்டும் இல்லை, ஆனால் அவங்க சர்ச்சில் வந்து பிரசங்கம் நடத்திட்டு இருக்கும்போது பாதியில் தான் கையில் ஒரு வாட்டர் கண்ணி வச்சுக்கிட்டு பயமையும் வச்சுட்டு வேகமாக வருவாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம மேரியக்கா தான். இறுதியாக வரப்போகிறது வந்து அவங்க வாய்ஸ்னால் எனக்கே ரொம்ப பிடிக்கும். பாட்டு படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கணீர் கணீர் இருக்கும். குயில் உசையாக பாட்டு படிப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம மேனகாக்கா தான். வரவேற்கு. சரி, எல்லாரும் வந்துட்டீங்க. எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். சரி, இந்த கேம் பற்றி இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பற்றி ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட விளக்கமாக சொல்லியிருந்தேன். இதுல மொத்தம் வந்து ஆறு சுற்று இருக்கு. ஆறு சுற்று, ஒவ்வொரு சுற்றுலையும் ஒரு கேள்வி வந்து நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்க உண்மையா கடவுளுக்கு பயந்து உண்மையா மனசாட்சியின்படி சத்தியத்தை மட்டும் சொல்லணும். வேற நீங்களா எல்லாரும் இருக்காங்களே என்ன நினைச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு போய் சொல்லக்கூடாது. சரியா? நீங்க சொல்ற பதில அடிப்படையில கடைசியில வேதத்தின் அடிப்படையில எந்த பதில் சிறந்த பதிலோ அதை சொல்றவங்களுக்கு வந்து இந்த மெடல் வந்து நான் போடுவேன். சரியா? புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து முதலாவது சுற்று, முதலாவது சுற்றுக்குள்ளே போகுமா? உடாது. சரி, ஃபஸ்ட்டு சுற்று, ஃபஸ்ட்டு சுற்றுல ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் எப்படி இருக்கு? நம்ம வந்து நிறைய பேர் காலையில் சொன்ன பேர் பண்ணுவோம், சில பேர் பேர் பண்ண மாட்டோம். ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜபம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். சரியா? முதலாவது யார் சொல்றீங்க? அதிகாலையில மூணு மணிக்கே எழுந்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அடிக்கடி வேதம் வாசிக்கிறது உண்டு. டெய்லி ஒரு அஞ்சு வேளையாவது ஜெபம் பண்ணுவேன். அஞ்சு வேளை ஜெபம் பண்ணுவீங்களா? தானியல் கூட மூணு வேளை ஜெபம் பண்ணாரு. எப்படி அஞ்சு வேளை ஜெபம் பண்ணீங்க? கர்த்தருடைய கிருபை தான் சார். வெரி குட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது யார் சொல்றீங்க? நானா சிஸ்டர்? நான் வந்து எதுக்கு ஜபிக்கணும்? நம்ம தேவை எதுவோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா பாடுனா நமக்காண்டி கத்த கிருபையா எத்தனை ஊழியக்காரங்க வச்சுருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு போன் நம்பர் இருக்கு, நம்ம கால் பண்ணி பேசிடுவேன். இந்த மாதிரி என் வீட்டுல இந்த பிரச்சனை, இந்த பாடுகள் இருக்கு, நீங்க எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேனா? அப்ப அவங்க என்ன செய்வாங்க? இரவு பகல நமக்காண்டி காத்திருந்து ஜபிக்கிறாங்க. நமக்காண்டியே ஆண்டு நமக்கு படைச்சு வச்சிருக்காங்க. அப்ப நம்ம வந்து அதே காரணம் தான் நம்ம சர்ச்சில் நமக்காண்டி நல்ல உபதேசம் தந்திருக்காங்க. அவங்க
எல்லா கன்வென்ஸும் கொடுத்து நம்ம சர்ச்சில் நடந்த கன்வென்ஸும் கொடுத்தா முன்ன வந்து பயப்பட்டு போகும். ஜபம் எதுக்கு? ஜபம் தேவை இல்லை. அப்புறம் கோயில் உள்ள சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம பார்த்தாலே கடவுள் நம்ம ஜபிச்சது மாதிரி நான் நினைச்சிக்கிறேன். அதனால ஜபிக்கிறதுக்கு நேரமும் இல்லை எனக்கு. ரொம்ப நல்லது. எங்க ஜபிக்கிறதுக்கு டைமே இருக்கு, டைமே கிடையாது ஜோ பண்றதுக்கு. எல்லாம் என்னுடைய தேவைகள் என்னன்ட்டு அவரே பார்த்துக்குவாரு, என்னுடைய எல்லா தேவைகளும் அவரே சந்திப்பாரு. ஆனாலும் வேற என்ன, நான் வீட்டுல வந்து செய்தி கேட்டுட்டே இருப்பேன், கத்தருடைய மெசேஜ் இருந்து கேட்டுட்டே வரட்டும். அவரை ரெண்டு உடனே பார்த்து ரெண்டு உடனே பாத்துறீங்க. ஐயோ பாவம்,
எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி கண்டிப்பா ஷாப்பிங் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சு உட்காந்துருவேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் 11 மணி ஆனாலும் 12 மணி ஆகுமே. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் எதுவுமே மறந்தோடனே ஏமா இவ்வளவு எல்லாத்தையும் வந்தீங்க, டீ குடிக்கீங்களா? ஐயோ பாவம், படிய போயிட்டு வந்திருக்காங்க, டீய குடிச்சிக்காங்க. அப்புறம் நாளைக்கு பொறுமையா போய்க்கலாம்னு அவரை ஒன்றும் பேசாம நாளைக்கு பொறுமையா போய்க்கலாம்னு நான் என்ன செஞ்சிருவேன் சொல்லிடுவேன். ஒண்ணுமே பேச மாட்டீங்களா? ஒண்ணுமே பேச மாட்டேம்மா. ஐயோ பாவம், அவங்களே நல்லா நம்மள நல்லா பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் இருந்து அவங்களை சொல்லணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், எப்போ தான் நம்ம தான் போகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா அம்மா. நானும்
தேவைன்னா காலையில முத்துமணியக்கா காலை வீட்டு வாசல் தோசை பூரி
பண்ணுவோம். அது பிடிக்கலன்னா வேற ஹோட்டலில் போய் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ மதியானம் வந்து பிரியாணி பரோட்டா கல்லு ரொம்ப நல்ல எத்தனை பரோட்டா கிடையாது. ஒரு கடை அவ்வளோ ஊர்கடையும் வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கு ஒன்று தான் சனி நேரம் எடுத்தா போதும் வரணும்னா வைரமாளிகை திருநெல்வேலி பெருமாள் எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவோம். ஆமாம், அது இல்லைன்னா நம்ம ஊர் சாப்பாடு தான் நல்ல இடம் சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம யாக்கம் இருக்காங்களா அவன்கிட்ட ஆறு முட்டை போடும் சாப்பாடாக சாப்பாடு அது மாதிரி யாருமே சாப்பாடு பண்ண முடியாது. நீங்களாம் உங்களுக்கு சமைச்சு கட்டாயம் யாக்கவுட் ஆடு விடுங்க. நம்ம ஊரில் நிறைய தோசை பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையுமே வாங்கி ஆறு முட்டை வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதனால அது போக சாப்பிட நைட்டு என்ன பண்ணி நீங்கள் கேட்கவே இல்லையே. நைட்டு எங்கள் வீட்டுக்கார்த்த ஃபோன் போட்டு எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும், அப்புறம் பீஸா பட்ட அந்த ரோம் இந்த ரோம் எல்லா ரோம் வீட்டுக்கு வந்துடும் எல்லாம் வந்துடும்ல. சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், தூக்கம் வரும். அதுக்கப்புறம் ஒரு சவாலப்பை குடிச்சு தான் பட்டேன். என்ன அருமையான அம்மா. ஏக்கா நான் வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா என்னுடைய தேவைக்கு மட்டுமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், இந்த காலத்துலையா? ஆமாம், நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். இப்போதான் பார்த்து யூடியூப்பு இதெல்லாம் பார்க்காங்க, நெட்டு யூடியூப்பு எப்பெல்லாம் பார்க்காங்க, மெசேஜ் எல்லாம் பார்க்காங்க. நானும் அப்படிலாம் எதுவுமே பார்க்க மாட்டேங்கா. என்னுடைய தேவைக்கு மட்டும் ஃபோன் வந்தால் பேசிக்கிறது அவ்வளோதான், அப்படியே என்னால் வச்சுருப்பேன். மிச்சப்படி நான் எதுவுமே நான் பார்க்க மாட்டேங்கா. வீணாவும் நேரத்தை நான் அதுக்கிட்ட ஃபோனை கிட்ட நேரத்தை நான் கழிச்சது கிடையாது, கழிக்கவும் மாட்டேன். சரி, எல்லாரும் அவங்கவுங்க பதில் சொல்லிட்டாங்க. உண்மையா நேர்மையா சொன்னாங்க, அது தானே வெக்கப்படாம நீங்க எதுவும் நினைப்பீங்களோ நினைக்காம எல்லாரும் உண்மையை சொல்லிட்டாங்க. இதுல இருந்து சிறந்த பதில் சொன்னது யாருன்னா நம்ம பூமலை கட்டாரம் தான். அதாவது செல்ஃப் நம்ம யூஸ் பண்ணலாம் தான், ஆனா அதுல ஃபுல்லா தயத்த வேஸ்ட் பண்ணதை காட்டிலையும் ஆண்டவருக்கு தயத்த கொடுத்தது தான் சிறந்தது. சிறந்த பதில சொன்ன பூமலை கட்டாரத்தை வந்து எல்லாரும் கிளாப் பண்ணிடுமா? சிஸ்டர் நீங்க சொன்னதை நான் ஆமோ இருக்கேன். ஜாதி
மதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சிஸ்டர். நம்மளோட நம்ம ரேஞ்சுக்கு கொஞ்சம் மூணு குணம் தான் என்ன செய்யணும் பார்க்கணும். எல்லாரும் கேட்பாங்கல்ல என்ன பார்த்து முடிச்சா, எந்த ஊர்ல இருந்து பார்த்து முடிச்சா சொல்லவே கூடாது. கடவுள் ஒரு பக்கம் இருக்காரு, இருந்தாலும் நம்ம பார்க்கறது நல்ல பக்கமும் ஏழு பொருத்தம் ஏழு மச்சம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். என்ன கணவர் ஒரு பக்கம் மாமியார் நல்லா பார்த்து மாமியார்
அவங்களே புக்கி சாப்பிடுறாங்க, எங்களுக்கு கடவுளே புக்கி கொடுத்துருவாங்க, சொந்தம் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல மாமியா நல்ல கணவர். எனக்கு மாமியாரும் ஒன்றுதான், அம்மாவும் ஒன்றுதான். ஏன்னா அம்மா அம்மா நம்மளை 25 வருஷம் வேலையே பார்க்க விடாம, தாய் வீட்டில் வச்சு வேலையே பார்க்காத முடிஞ்சு பார்க்காத 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 அப்படின்னு சொல்லி அன்பால வளர்த்து அவளை நம்மளை கல்யாணம் செஞ்சு வச்சாங்க. இங்கே மாமியார் வீட்டுக்கு நம்ம ரூத்து எது செஞ்சா மாமியாருக்கு பணிவிட செய்ய போய் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு, அதனால மாமியார் வீட்டுக்கு நம்ம அவங்க நாட்டினாருக்கு நம்ம மைனிமாருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான என்னது பணிவிடை செஞ்சதுனால நம்ம ஆசீர்வாதத்தை பெறோம். மாமியாரும் ஒன்று தான், அம்மாவும் ஒன்று தான். இந்த சுற்றோட முடிவில் ரூத்தை பற்றி சொன்னாங்க அக்கா. இந்த உண்மையில் ரூத்தை போல் நல்ல பணிவிட செய்கிற நல்ல பொறுமையான நல்ல சகோதரி, அவங்களுக்கு வந்து இந்த மெடலை போட்டுடலாம். எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. சரி, இப்போ எல்லா சுற்றும் முடிஞ்சிச்சு சரியா. நானும் பார்த்தேன், யார் ஒருத்தர் கருத்துலையாவது எல்லா மெடலும் வந்து சேர்ந்தாச்சு. அப்படி சேரல, எல்லாருக்கும் ஒவ்வொரு மெடல் தான் கிடச்சிருக்கு சரியா. அப்படிதான் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா குணநலங்கள்லையும் சிறந்தவங்களை வந்து கட்டாயம் இருக்க முடியல. அப்படிதானே நம்ம வந்து ஒவ்வொரு குணத்துலையும் சிறந்தவங்களாக இருக்கும். சிலவங்க வந்து பிள்ளைங்களை கண்டிஷனாக வளர்க்கேன் அப்படிங்காங்க, சிலவங்க என்ன சொல்கிறாங்க நான் செல்லு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்காங்க, சிலவங்க மாமியாரை நான் அன்பாக நேசிப்பேன் அப்படிங்காங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு குணநலங்கள் தான் இருக்குது சரியா. ஆனால் வேதத்தின்படி நம்ம வந்து ஒரு ஸ்கூல் எடுத்துட்டோம்னா 35 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணி அவங்க வந்து மேலே கிளாஸ் அனுப்பிடுவாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம எத்தனை மார்க் எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும் சரியா. அப்போ வந்து எனக்கு இந்த ஒரு சின்ன கொஸ்டின் தர இந்த ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. 90% நம்ம பெஸ்ட்டாக இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும், வருகிற 2020 வந்து நம்ம நல்லா சரி பண்ணி நம்மளை வந்து 100% குணசாலியான ஸ்திரீயா இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிற அளவுக்கு நம்மளை வந்து தகுதிப்படுத்திக்கணும் சரியா. மறுபடியும் எங்கள் பெண்கள்